அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு பழனி திருமலை சாமி. நம்முடைய கலச மீடியாவில் பொதுவான விஷயங்களை கூட இப்போ நம்ம பேசிட்டு வர்றோம். நம்முடைய சர்க்குரு பகவானுடைய அன்பர் அடியவர்கள் அத்தனை பேரும் நல்ல பாசிட்டிவாக ஒரு தாட்ஸ், நல்ல செய்திகளை நீங்கள் சொல்லிகிட்டே வர்றீங்க. அது எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு ஒரு உந்து திறனாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம வந்து முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால், ஐயாவினுடைய திருவடியை நாம் சரணடைந்தால் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமா? நிச்சயமாக சந்தேகம் இருக்காது. இப்போ பொதுவாக வந்து ஒரு ஆசிரியர் கேட்குறார், ஏப்பா இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையின் உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறார். பையன் ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்கிறான், 2 அடி 3 அடி 5 அடி அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் உண்மையாக அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, தண்ணீரின் உயரம்தான் தாமரையின் உயரம் அப்படிங்கிறார். அந்த திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் தான். ஆனால் இதில் என்ன ஒரு தாத்பரியம் அப்படின்னு சொன்னால், ஐயாவை நாம் வணங்கும்போது உள்ளம் என்பது அந்த எண்ணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணம் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், நம்ம எண்ணம் எப்படி நினச்சிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயரலாம். உயர்ந்த எண்ணம் உடையவர்கள் உயருவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதை வேண்டுதல் செய்து நாம் போகிறோமோ அந்த வேண்டுதலோடு தூய்மையான எண்ணம் என்பதும் ஐயாவிடம் செல்லுகின்ற பொழுது நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இந்த குரலினுடைய தாத்பரியமாக இருக்கிறது. ஒரு விகற்பமான எண்ணம், தவறுதலான எண்ணம். இப்போ நாம் உதாரணமாக சொல்கிறோம், நன்றி மறப்பது, பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பது, பிறர் முன்னேறாமல் இருப்பதற்கு தடுப்பது, இப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தோடு ஐயாகிட்ட போய் அணுகினால் அது நெகட்டிவாக மாறிடும். எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. ஆனால் ஐயாகிட்ட அந்த பவர் என்னன்னு சொன்னால், நேர்மையாக அந்த ஒரு வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எந்த ஒரு பக்தன் செல்லுகிறானோ அந்த பக்தனுக்கு வாழ்க்கையில் சரிவில்லாத உயர்வு என்பது கிடைக்கும். அதுதான் முக்கியம். சாமி ஒரு அருமையான கூற்று சொல்கிறார், அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. சாமி, என்னைக்கு நீ அதிகமான வியர்வையும் கண்ணீரையும் என்னை நினைத்து சிந்துகிறாயோ அந்த உழைப்புக்கு நிச்சயமாக நான் பலன் தருவேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் பெரும்பாலும் கீதையில் நம்ம பார்க்கலாம். கீதை அந்த உபதேசத்தில் கண்ணன் சொல்வது, உன்னுடைய கடமையை நீ செய், நான் அங்கு இருக்கிறேன், கர்மமே கண்ணாயினர் அப்படின்னு ஒரு பழைய பாடல் இருக்குது. அப்போ ஐயாட்ட போகும்போது நல்ல எண்ணத்தோடு போய் பிறருக்கெல்லாம் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்று நாம் வழிபட்டால், வழிபடுவது மட்டுமல்ல சரணாகதி அடைவது, அந்த சரணாகதி அடைந்தால் நாமும் முன்னேறலாம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் முன்னேறலாம். இது ஐயாவனுடைய தீட்சண்யமான ஒரு அருளாசி. அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நாம் கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் எப்படி வர்றாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. மனிதர்கள் எத்தனை நிறங்களில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பொதுவான ஒரு கருத்து என்னென்னா, நல்ல எண்ணத்தோடு நீங்கள் ஐயாவனுடைய ஜீவசமாதிக்கு போகணும், நல்லா வணங்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது
நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த யூடியூப் சேனலில் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே வர்றாங்க. ஏற்கனவே சில கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அவங்க இப்போ தான் புதுசாக அந்த சேனல்லாம் பார்க்குறாங்க போல் இருக்கு. இருந்தாலும் இப்போ நம்ம டைமிங்லாம் கேட்டிருக்கீங்க சில பேர். இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த காலையில் 5:30 நடை திறந்துடுறோம். அதுக்கடுத்து கோ பூஜை என்பது நடக்கும். முக்கியமாக ஐயாவுக்கு 6:00 காலையில் அந்த பூஜை, மதியம் 12:00 ஒரு பூஜை, சாயந்தர நேரம் சாயரட்சை மாலை நேர பூஜை என்பது வழக்கம் போல் நடக்கும். இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சந்தேகம் கேட்குறீங்க. பௌர்ணமி அமாவாசையில் எப்பொழுதுமே பகல், இந்த காலை நேரம் பகல் 12:00, சாயந்தரம் 6:00 ஒரு பூஜையோடு நடை சாத்தப்படுகிறது. 9:00 நடை சாத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்த நிகழ்வுகள் என்னென்னா, வெளியில் நின்று தான் நம்ம கும்பிடணும், வேறு வழியே இல்லை. அங்கே தங்குவதற்கான வசதிகளோ, அதாவது அங்கே போக்குவரத்து இல்லைங்க, நாங்கள் இங்கே தங்கிட்டு போகலாம், அதுக்கான வாய்ப்போ, இப்போ நம்ம நிர்வாகத்தில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதற்காக நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஐயாவை நீங்கள் நல்ல முறையில் வணங்கி உயர்வு அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சர்க்கர் பகவானை நினைத்து நான் வணங்குகின்றேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.